என்னப்பா இருமிட்டு இருக்க? இல்ல நீ ஃபுல்லா ஒரே தொண்டை வலிப்பானுங்க. என்னப்பா தொண்டை கரகரன்னு இருக்கா? இது எப்பத்துல இருந்து? நேத்து ஃபுல்லா ஒரே ஜுரம். அதுல இருந்து ஒரே தொண்டை வலி. என்னது ஜுரமா? இது எப்பத்துல இருந்து? முந்தானத்து ஃபுல்லா ஒரே தலைவலி. அதுல இருந்து ஃபுல்லா ஒரே ஜுரம். என்னது முந்தானத்து தலைவலியா? என்னப்பா ஒவ்வொன்னா அடிக்கிட்டே போற? விவேக் சொல்ற மாதிரி இது எல்லாம் ஒரே மாதிரில சரியாறாலும் ஒரு மருந்து எடுத்துட்டு வர. என்னது டோனே சரியில்லையே. பாப்போ. சரி ஏதோ சொல்ற, குடிச்சு பாக்குறேன். தொண்டை ரொம்ப கவ்வுது. ரசம் சூப்பர். என்ன மிளகு சீரகம் மட்டும் இல்ல? இது ரசம் இல்லப்பா, இது வந்து கபசுர குடிநீர். என்னது ரசம் இல்லையா? சரி ஓகே, ஃபன் எல்லாம் போதும், விளையாட்டுலாம். இப்ப சீரியஸா நம்ம பேசலாம். இந்த மாதிரி நேரத்துல நமக்கு தலைவலிக்குது, ஜுரம் அந்த மாதிரி வருது இல்லையா, அந்த டைம்ல நம்ம வந்து உடனே டாக்டர் பார்க்காத வீட்லயே இதை நம்ம இந்த மருந்து செஞ்சு நம்ம குடிச்சோம்னா, இந்த சூரணம் செஞ்சு நம்ம குடிச்சோம்னா நமக்கு சரியாயிடும். சோ இந்த கபசுர குடிநீர் எப்படி செய்யறதுன்னு நம்ம பாக்கலாம் வாங்க. இதுதாங்க அந்த கபசுர குடிநீர் சூரணம். இது வந்து மெடிக்கல் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து நாட்டு மருந்து கடை. இது வந்து நான் வந்து ரேஷன் கடையில வாங்கினேன், அங்க கூட கிடைக்குது. இது வந்து வந்து 15 வகையான மூலிகை வந்து சேர்த்து அரைச்சிருக்காங்க. இதோட டேஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குது, ஆனால் உடம்புக்கு வந்து நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இது எப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 வேளை சாப்பிடணும், தொடர்ந்து 3 நாள் குடிக்கணும். அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது குடிக்கணும், குடிச்சிட்டு தான் சாப்பிடணும். அது மார்னிங்கும் நைட்டும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணியிருக்கு. இது வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட செய்முறை விளக்கம் வந்து இதிலே கொடுத்துருக்கு. எப்படின்னா ஒருத்தரோட அளவு பார்த்தீங்கன்னா 2 கிராம் எடுத்துக்கணும். அதை வந்து 180 மில்லி தண்ணியோட கலந்து கொதிக்க வச்சு பாதியாக கம்மியானவுடனே அதை வடிகட்டிட்டு குடிக்கணும். இதுதான் ஒருத்தரோட அளவு. இப்போ வந்து இதை வந்து சர்க்கரையும் சேர்த்து குடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் இருக்காங்க. ஸோ நான் வந்து வந்து 10 கிராம் எடுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வெயிட் மிஷின் இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்தால் கூட அது 1.5 to 2 கிராம் தான் வரும். இப்போ பாருங்க, நான் இதில் வந்து 10 கிராம் எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து 2 கிராமுக்கு 150 மில்லிங்க, இது வந்து 10 கிராமுக்கு வந்து நான் 750 மில்லி எடுக்கிறேன். இந்த மாதிரி அளந்து தான் எடுக்கணுமானா அவசியம் இல்லை, 1 லிட்டர் பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதில் 3/4 எடுத்துக்குங்க. இல்லை ஒரு டம்ளரில் நீங்கள் பாதி ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு பாதியாக கூட கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சுட்டு நம்ம இந்த சூரணை வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கலந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த டைம்ல அந்த பவுடர் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, மெஷர் பண்ணி அதை வந்து இதில் கொட்டிடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். இது இப்போ இந்த சூரணை வந்து நார்மலான டைம்ல வந்து இந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஜுரம் இல்லை சளி இல்லை டைம் கூட நீங்கள் குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வந்து இது வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் தான், நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது. இப்போ வந்து நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் வந்து ஷாப் வச்சுருக்கேன், எனக்கு வந்து பப்ளிக்கோட தான் எனக்கு ஒர்க் இருக்குது, வேறு வழி இல்லை, நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற கட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு இது அப்படியே பாதியாக கம்மியாகணுங்க, அது வரைக்கும் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். எனக்கு வந்து ஒரு 15 to 20 minutes வந்து எனக்கு பாதியாக ஆயிடுச்சு பாருங்க, ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு 6 நவுனே குடிங்க. இதை சாப்பிட்டு உங்கள் உடம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, உடம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. ஏ மறுபடியும் முதல்ல இருந்தா போப்பா? சும்மா இரும்பி பார்த்தேன். அதானே பார்த்தேன். மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.